திலாலின் யாக வாழ்க்கை கூறுவேனிதோ பிரியாத அன்பு பூண்டனர் பெருமானான் மீனிலே பெரியாத்திலாலின் யாக வாழ்க்கை கூறுவேனிதோ பிரியாத அன்பு பூண்டனர் பெருமானான் மீனிலே நபி பெருமானார் மீனிலே அறிந்தார்களே பிதான் இதனாலே உள்ளம் உடைந்து மிக்க வேதனையான் இரு கண்களும் கண்ணீர் வடித்து கதறினார் பிதான் தெருவெல்லாம் திரிந்தார் பித்தன் போலே மதினாவிலே சதா எல்லாம் தீர்ந்தார் பித்தன் போலே மதினாவிலே சதா நபியின் சமாதி காணும் தோறும் நெஞ்சம் குறுகியே தன் புணர் விழுந்து மயக்கமாய் விழுவாரே வீதியில் தினமும் இதே நிலையில் அலைந்தாரே நம்பினார்
எல்லை வந்ததும் ஓர் எண்ணம் தோன்றவே மகமூதர் மகளார் பாத்திமாவை காண நாடினார். மகிழ்வோடு அன்னார் வீட்டை தேடி கண்டு கொண்டதும் மாதத்தம் திலகம் பாத்திமாவே என்று கூறினார். இப்போது அவர்கள் இல்லை என்றொரு மாது கொண்டதும் அவர்கள் இல்லை என்றொரு மாறு கொண்டதும் எங்கே எப்போது வருவார் என்று ஆவலாய் கேட்டார். இனி எப்போதும் அவர் வரவே மாட்டார் நபியை காணவே இன்பம் நிறைந்த சொர்க்க பயணம் ஏகினார் என்றார். நீக்கும் போதிலே இரு கண்களாசன் புதை விளையாடி வந்தனர். இல்லத்தின் முன்பிலாவை கண்டு இதயம் பூத்தனர். இத்தனை நாளாய் நீரெங்கே சென்றீர் என்று கேட்டனர். அடிமீதி எங்கள் பாட்டனார் பின் தாயும் மௌத்தானார். அடிமீதி எங்கள் பாட்டனார் பின் தாயும் மௌத்தானார். பரிதாபம் இங்கே எம்மை விட்டு இங்கேதான் சென்றேன். பார்ப்போர் இல்லாத ஏழையாய் அநாதையாகினோம். அன்னை நிகர்த்த வாக்கை கேட்க ஆவல் மீறினோம். நபிகள் மறைந்ததன் பின்னே அடியேது கந்த குரலின் இனிமை அழிந்து போனதே. ஆனாலும் அருமை ஹசன் ஹுசைன் மீது கோரவே அன்போடு செய்தார் ஹஜ்ரத் பிலால் வாங்கு சொல்லவே. திரண்டார்கள் மதினாவாசிகள் அலை போல பொங்கியே. மதினாவாதிகள் அலை போல பொங்கியே திருவாக பள்ளி மேடை ஏறி வாங்கை கூறினார். பிலால் வாங்கை கூறினார். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் محمد رسول الله தூதர் முகம்மது என்னும் பேரை சொன்னதும் அவர் துடியாய் துடித்து வீழ்ந்து அங்கே மூச்சை ஆகினார். துடியாய் துடித்து வீழ்ந்து அங்கே மூச்சை ஆகினார். பிலால் மூச்சை ஆகினார்.
பிலால் மூச்சை ஆகினார். பிலால் மூச்சை